ஹலோ வீவர்ஸ், செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று ஒரு வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான விநாயகர் சதுர்த்தியானது வரப்போகிறது. இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஜோதிட ரீதியாக சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறாங்க. இந்த திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுக்கு விநாயகருடைய ஆசியால நல்லது நடக்க போகுதா, இல்லை என்றால் மேலும் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க போறாங்களா என்பது குறித்த ஒரு தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். ஏனென்றால் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே நிறைய சங்கடங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. சிறு தூர பயணம் சென்று வந்திருப்பீங்க. இதன் மூலமாக மனதளவுல ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷமான நிலையானது இருக்குங்க. புதிய புதிய விஷயங்களை பார்த்தோம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையில இருந்து கொண்டு இருப்பீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல அவ்வப்போது சில சிரமங்களையும் சந்தித்து கொண்டு இருப்பீங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலையும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்படலாங்க. வரவுக்கு மீறிய செலவுகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த ஒரு நிலையானது இனி வரப்போகின்ற விநாயக சதுர்த்திக்கு பிறகாவது மாற ஆரம்பிக்குமா, நீங்க நினைச்சது நடக்குமா, தொழில அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக கை நிறைய பணமானது கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதோடு இந்த ஒரு அபூர்வமான விநாயக சதுர்த்தி அன்று 1 ரூபாய் நாணயம் மற்றும் அருகம்புல்லை வைத்து 1-5 நிமிடம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் நீங்கி காரிய வெற்றி உண்டாகுங்க. இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 நவ கிரகங்கள்ல எந்த கிரகங்களின் மூலமாக எந்த வித பாதிப்பு ஏற்பட்டாலும் சரிங்க, அது எல்லாமே உடனடியாக நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி என்று 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க. சோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை எந்த நேரத்துல அன்றைய தினத்துல செய்ய வேண்டும், மேலும் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு மகர ராசி நேயர்களுடைய நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள், நவக்கிரக தோஷங்கள் நீங்கி இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில காரிய வெற்றி உண்டாக வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. கணபதியின் ஆசியால நல்லதானது நடக்கும். மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/9/2024 வெள்ளிக்கிழமையன்று மாலை நேரம் சரியாக 3 மணிக்கு மேலே இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியானது ஆரம்பித்து அடுத்த நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி முழுமையாக மாலை நேரம் சரியாக 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சதுர்த்தி திதியானது இருக்க போகிறது. மேலும் விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், பாக்கி ஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகு என்று கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. இதை வைத்துதான் பலன்களும் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சனி பலமாக இருக்கிறார். யோக பலனை அளி தரக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல இருப்பதால பல வகையிலையும் எதிர்பார்த்த உதவிகளானது மற்றவர்களிடம் இருந்து சாதகமாக கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறப்போகிறது. உடல் ஆரோக்கியமானது வலுப்பெறுங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருங்க. அரசாங்க காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி புத்தி சாதுரியமானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மகர ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும் போது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல தான் சுக்கிரன் இருப்பதால தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு உயர்வுகளானது உண்டாகக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. நீங்க நினைச்ச ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாங்க. பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலமானது ஏற்படும். அனுபவ பூர்வமான அறிவானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க கொடுங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள். செயல்திறனானது அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்துல செய்து முடித்து அதற்கான முழுமையான பாராட்டுகளையும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்வீர்கள். குடும்பஸ்தானத்துல சனி இருப்பதால குடும்பத்துல இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பார்கள். இது மனதிற்கு ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தி தரக்கூடும். இது மாதிரியான எந்த
எந்தவித சிக்கல்களும் ஏற்படாமல் அடுத்து வரக்கூடிய 365 நாட்களும் நீங்க சுபமான பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, காரிய தடை நீங்கி காரிய வெற்றி உண்டாகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, மறக்காம இந்த ஒரு அற்புதமான விநாயகர் சதுர்த்தி அன்று மதியம் வேளை சரியாக 11 மணியில இருந்து 1 மணிக்குள்ள ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வலது உள்ளங்கையில 1 ரூபாய் நாணயம் மற்றும் அருகம்புள்ளை வைத்து மனதார விநாயகரை வழிபாடு செய்து அந்த 2 பொருட்களையும் பார்த்தீங்கன்னா நீங்க விநாயகருடைய பாதத்திற்கு கீழாக வச்சிடுங்க. இப்படி நீங்க செய்துட்டு வருவதன் மூலமாக நீங்க நினைச்சது நடக்குங்க. நீங்க எது நடப்பதாக இருந்தாலுமே அது உங்களுக்கு முழுமையான நன்மைகளை பெற்று தரக்கூடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நவக்கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். 7.5 சனியுடைய பாதிப்பும் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, மகர ராசி நேயர்களுக்கு தான் தற்போது 7.5 சனியுடைய 3ஆம் கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சிரமங்களையும் நீங்க சந்தித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்கள் மறக்காம விநாயகர் சதுர்த்தி அன்று இப்படி எளிமையான பரிகாரத்தை ஒரு 5 நிமிடம் செய்து கொள்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாத சனியினால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும். பாவங்கள் தீர்ந்த உடனேயே சனியினால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்களும் கொஞ்சம் குறைந்து சனியுடைய ஆசிர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. மேலும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஜோதிட ரீதியாக மகர ராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை பெற்று தரக்கூடுங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீர்கள். பெண்களுக்கு புத்திசாதுரியமானது அதிகரிக்குங்க. பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பார்த்தீங்கன்னா பத்திரமாக வைத்து இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க. எந்தவித பொருட்களாக இருந்தாலும் அஜாக்கிரதையாக கையாளக்கூடாதுங்க. ஸோ இந்த விஷயங்கள்ல பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு திடீரென்று கோபங்களானது அவ்வப்போது உங்களுக்குள்ள உண்டாகலாம். நிதானமாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடிய புத்தி சாதுரியத்தால எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க. தெளிவான சிந்தனையானது தோன்றுங்க. எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பானது உங்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடுங்க. அந்த ஒரு நட்பின் மூலமாக பல நல்ல விஷயங்களும் நடக்கலாங்க. அதன் மூலமாக கௌரவமானது அதிகரிக்கும். புதிய தொடர்புகளானது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும். அதனால சில நன்மைகளும் உண்டாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கி திறமையானது வெளிப்படுங்க. ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். பெற்றோர் ஆதரவாக இருப்பார்கள். மேலும் மகர ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகையானது கைக்கு சாதகமாக வந்து சேருங்க. சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி உறவானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க. குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தெய்வ நம்பிக்கையானது அதிகரிக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக சில உதவிகளானது கிடைக்கலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனைகளையுமே சாதகமான முடிவை பெற்றுக்கொள்ள இழுப்பறியாக இருந்த காரியங்கள்ல எதிர்பாராத திருப்பங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயமானது நீங்க ஆரம்பிக்கும். கல்வியில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில தற்போது நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறது. மேலும் எல்லா காரியங்களிலும் நன்மைகளானது உண்டாகுங்க. செய்கின்ற தொழிலானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்துல எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். செய்கின்ற தொழில மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகக்கூடிய வகையில இருக்க போகிறது. மேலும் நீங்க பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று மறக்காம விநாயகரை வழிபாடு செய்துக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு 7.5 சனியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள்ல இருந்து ஓரளவுக்கு நீங்க உங்களை நீங்க பாத்தீங்கன்னா தற்காத்துக் கொள்ளலாங்க. ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான விஷயங்களை பாத்தீங்கன்னா செய்துக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா
செப்டம்பர் 23 மற்றும் 24 இந்த இரண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது, பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க. ஸோ மகர ராசி நேயர்கள் மட்டும் கிடையாதுங்க, 12 ராசிக்காரர்களும் இந்த விநாயக சதுர்த்தி அன்று இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்துக்கோங்க. குறிப்பாக மகர ராசி செய்து கொள்வதால ஏழரை சனியுடைய பாதிப்பு நீங்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.